Hi, welcome to Food and Glow. We will see the fish curry recipe in this video. This is not a normal fish curry, but we will do a different type of melagu, seeragam, poondu, etc. We will do what we will do. It is vella sudumbu. This is in English, white fish. So, we will go to the beach. It is fresh. So, we will come fresh from the boat. பார்த்தாலே தெரியும் ஒயிட்டாக இருக்கும், கீழே கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்காது. ஸோ மேலே கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், கீழே ஒயிட்டாக இருக்கும். இந்த மீன் க்ளீன் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸி தான். நார்மலாக எப்படி ஃபிஷ் க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இந்த மீன் மேலே வந்து செதில் அவ்வளோவா இருக்காது, ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த மீன் வந்து மற்ற மீன்கள் மாதிரி கிடையாது, இதில் கொஞ்சம் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா கோல்ட் காஃப் அதெல்லாம் ஈஸியாக க்யூர் ஆகிடும், இம்யூனிட்டி பூஸ்டரும் சொல்லலாம். அண்ட் வந்து நியூவாக டெலிவரி ஆனவங்க கூட இந்த மீனை சாப்பிட்லாம், மில்க் செக்ரேஷன் நல்லா ஆகும். ஸோ இந்த மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கை சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. அந்த புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும், ஒரு 15 minutes தண்ணியில் ஊறினா போதும். அண்ட் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது மூணுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணாமல் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 4 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 cup அளவுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளி, அப்புறம் 8 பல் பூண்டு, அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய், தனியா, சீரகம், அதை ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இல்லைனாலும் நம்ம குழம்பு செய்கிறப்போ காரம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணலாம். அதுக்கு ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது லைட்டாக பபுள்ஸ் வருது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 1 இல்லை 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை மெதுவாக குழம்புல ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி குழம்பு நல்லா அது வந்து சுண்டிருக்கணும், அண்ட் எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்திருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து மீனை குழம்புல ஆட் பண்ணணும். அண்ட் மீனை குழம்புல ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ மீன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபிஷ் வந்து அந்த ஹீட்லேயே பாயில் ஆகிடும் நல்லா. ஸோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து மீனை ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட ஹெல்த்தியான, ஸ்பைசியான, டேஸ்டியான சுதும்பு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன காம்பினேஷன்னா தோசை, இட்லி அண்ட் சூடாக வடித்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் சமைச்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஸ்பைசி, ஹெல்த்தி, டேஸ்டியான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.